தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி, கோபுரம் பிலிம்ஸ் அன்பு செழியன் வீட்டில் காலை 5 மணி முதல் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நடிகர் கமலின் விக்ரம் திரைப்படம் விநியோகம் தொடர்பாக இந்த ரைடானது நடைபெறுகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமலின் விக்ரம் திரைப்படம் விநியோகம் தொடர்பாக இந்த ஐடி ரைடானது தொடர்ந்து நடைபெறுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனைக்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படக்கூடிய விக்ரம் திரைப்படத்தின் விநியோக உரிமையை முதலில் அன்பு செழியன் பெற்றிருந்தார். அந்த காரணத்தினால் தற்போது இந்த ரைடானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை, சென்னை உள்ளிட்ட இரு நகரங்களிலும், அதாவது 10க்கும் மேற்பட்ட அன்பு செழியன் தொடர்புடைய இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடந்து வருகிறது. மேலும் விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். வணக்கம் சுதர்சன், விவரங்கள் என்ன? வணக்கம். அன்பு செழியனுடைய வீட்டுல வந்து தற்போது வருமான வரித்துறை சோதனை வந்து நடத்த இருப்பதாக அதிகாரிகளுடைய வீட்டிற்கு வெளியே வந்து காத்து கொண்டிருக்கின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு செழியனுடைய வீட்டுல, அன்பு செழியனுடைய வீடு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காமதர் நகர்ல இருக்கிறது. இவருடைய வீடு, அதாவது காமதர் நகர் முதல் தெருவுல அவருடைய வீடு உள்ளது. இந்த வீட்டுல வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து இன்று காலை 5 மணிக்கே ஒரு 7-8 அதிகாரிகள் வந்து அவருடைய வீட்டிற்கு வந்ததாகவும், அது மட்டும் இல்லாம அவருடைய வீடு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகாரிகள் யாருமே உள்ளே செல்லாமல் அவர் தற்போது வெளியில்தான் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர் வந்த பிறகு அந்த வீட்டுடைய கூட்டுடைய சாவி அல்லது எடுத்துட்டு வந்த பிறகு அந்த வீட்டுடைய பூட்டை திறந்து விட்டு அதன் பிறகு அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனை நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல வந்து சொல்லப்படுகிறது. அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக போலீசாரும் அவருடைய வீட்டிற்கு வெளியதான் நின்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனை வந்து விக்ரம் படம், அதாவது கமல் நடித்து தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த விக்ரம் படம் வெளியான இந்த காரணத்தினாலதான் இந்த சோதனையானது நடைபெறுவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த விக்ரம் 2 கமல்ஹாசன் நடித்து வெளியாகக்கூடிய இந்த படத்தை அன்பு செழியன் முதலாவதாக வாங்கி அவர் முதலாவதாக இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்றதுக்காக இருந்தாரு. அதன் காரணமாக தான் இவருடைய வீடு மற்றும் அலுவலகம், அது மட்டும் இல்லாம இவருடைய சார்ந்த இடங்கள் அனைத்துலையுமே வந்து இந்த சோதனையானது நடைபெற இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. முதலாவதாக, அதாவது கமலஹாசன் நடித்து தற்போது வெளியாகி பெரிய மாஸ் ஹிட் அடித்த, அது மட்டும் இல்லாம பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த இந்த விக்ரம் 2 படம் வந்த காரணத்தினால, அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அவர் வாங்கி தற்போது அவர் டிஸ்ட்ரிபியூஷன் முதலாவதாக அவர் தான் வாங்கி அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்காக இருந்திருந்தார். அதன் காரணமாக தான் இவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் இவருடைய சார்ந்த இடங்கள்ல வந்து சோதனையானது நடத்தப்பட இருப்பதால் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவருடைய வீட்டுல வந்து 2020 நடத்தப்பட்ட சோதனையில கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் பணமும், கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோ தங்கமும் இவருடைய வீட்டில இருந்து எடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. ஏகப்பட்ட கட்டுக்கட்டாக பணமும் கிலோ கணக்கில் நகையும் எடுக்கப்பட்ட காரணத்தினால ஏற்கனவே நடத்தப்பட்ட இந்த வருமான வரித்துறை சோதனையில இவருடைய வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல வந்து இவருடைய அசையும் சொத்து அசையா சொத்துகளுடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு ஆவணங்களுமே வந்து முறையான இவர் வந்து அதுக்கான பில்லு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த அதை வந்து முறையான வருமானத்துல வாங்கல, வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து வைப்பதாகவும், அது மட்டும் இல்லாம வருமானத்தை மறைத்து இவர் வந்து வருமான வரித்துறை வருமானத்தை வந்து மறைத்து வருமான வரி கட்டி வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இவரிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில மீண்டும் இந்த சோதனையானது நடத்தப்படுவதாகவும் ஒரு தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட கிட்டத்தட்ட அசையும் அசையா சொத்துக்களை வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வருமானத்தை மறைத்து வாங்கிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டு, அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான சில ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் தான் தற்போது இந்த சோதனையும் நடைபெற்று வருவதாகவும், அது மட்டும் இல்லாம இவர் வந்து தற்போது கமலஹாசன் நடித்து முடித்த விக்ரம் 2 படம் வெளியாகி அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இவர் தான் முதலாவதாக பெற்று அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்கிறாரு, செய்ய இருந்தாரு. அதை தொடர்ந்து அதையும் வைத்துதான் இந்த தற்போது சோதனையானது நடத்தப்படுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த வருமான வரித்துறை சோதனை வந்து இன்று காலை வந்து அவருடைய வீட்டுல நுங்கம்பாக்கம் காமதர் நகர் வீட்டுல வந்து நடக்க இருந்தது. ஆனால் அதிகாரிகள் வந்து வீட்டிற்கு வெளியே தான் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இருந்து வருகிறது. போலீசார் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க. ஏனென்றால் அவருடைய
அன்புசெயனுடைய வீடு வந்து பூட்டப்பட்ட நிலையில இருக்குது. அதாவது ஏற்கனவே வருமான அதிகாரிகள் வருவாங்க தெரிஞ்ச ஒரு வீட்டை வந்து பூட்டி விட்டு சென்று விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது அந்த வீட்டை வந்து சாவியை வந்து கொண்டு வருவதற்காக அன்புசெயனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் அதிகாரிகள். அப்படி இல்லை என்றால் அந்த வீடு வந்து சீல் செய்து விட்டு பிறகு அவர் என்னைக்கு வராரோ என்னைக்கு அந்த வீடு திறக்குதோ அன்னைக்கு வந்து நாங்க வந்து மீண்டும் சோதனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. சுதர்சன், இந்த சோதனை தொடர்பா அன்புச்செழியன் தரப்புல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? தற்போது அன்புச்செழியனுடைய தரப்பில் இருந்து இந்த சோதனை வந்து நடப்பது வந்து ஒரு வழக்கமான சோதனை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும் அவருடைய தரப்பு வந்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து 2020 ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில பல ஆவணங்கள் சிக்கியிருந்தது, பல கட்டுக்கட்டான பணங்கள் மட்டும் இல்லாம நகைகளும் கிலோ கணக்கில் நகைகளும் சிக்கியிருந்தது. அதன் அடிப்படையில தான் எந்தெந்த ஆவணங்கள் இவரிடம் சிக்கியிருந்தது, அதாவது வருமானத்தை மறைத்து இவர் வாங்கிய சொத்துக்களுக்கு தேவையான அனைத்து ஆதாரங்களும் ஆவணங்களும் சிக்கியிருந்த நிலையில தான் மீண்டும் அதை வைத்துதான் அதிகாரிகள் வந்து சோதனை செய்வதாகவும், அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் நடித்து முடித்த விக்ரம் 2 படம் வெளியாகி பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது, அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து முதலாவதாக இவர் தான் வாங்கியதாகவும், அதன் காரணமாகவும் இவருடைய வீட்டுல வந்து சோதனையானது நடைபெறுவதாக அவருடைய தரப்புல வந்து சொல்லப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவருடைய வீட்டில் நடத்தப்படும் இந்த சோதனை முக்கியமான காரணம் என்னவென்றால், இவருடைய வீட்டில் ஏற்கனவே பெறப்பட்ட, அதாவது ஏற்கனவே அதிகாரிகள் வந்து இவர் வீட்டில் வந்து போயிட்டு சர்ச் பண்ணாங்க, வருமானத்துறை அதிகாரிகள் அவர் வீட்டில் சர்ச் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து வருமானத்தை மறைத்து என்னென்ன சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்கிறாரோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் இந்த சோதனையானது நடைபெறுவதாக அதிகாரிகள் தரப்புல இருந்து விளக்கப்படுகிறது. ஆனால் இவர் தரப்புல என்ன சொல்றார் என்றால், இவர் வந்து என்னுடைய இது வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த வந்து இந்த சோதனையானது நடத்தப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாம எந்த சோதனை நடத்தினாலும் நாங்கள் எதை வந்து லீகலா வந்து என்ன நான் வந்து எதிர்கொள்றதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புச்செழியனுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. மேலும் விவரங்களுக்காக நீங்க இணைப்பிலே இருங்க. கூடுதல் விவரங்களை தருவதற்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் தங்கதுரை இணைகிறார். வணக்கம் தங்கதுரை, இந்த ரைடானது மதுரை தெப்பக்குளத்துல நடைபெற்று வரக்கூடிய நிலையில எத்தனை மணிக்கு இந்த ரைடு தொடங்கினாங்க, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தாரா, அதாவது சினிமா பைனான்சரும் தற்பொழுது சினிமா உலகில் மிகப்பெரிய அளவில் படங்களை தயாரிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் வலிமை உள்ள அன்புச்செழியன் பைனான்சர் வீட்டில் இன்று காலை முதல் வரி ஏய்ப்பு தொடர்பான காரணத்திற்காக தற்பொழுது வருமான வரி சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தெப்பக்குளம் அருகே உள்ள அவரது இல்லத்தில் காலை முதலே இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. வருமானத்துறை அதிகாரிகள் இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இவரது சொந்தமான கோபுரம் சினிமா என்பது செல்லூர் 50 சாலையில் உள்ளது, அந்த பகுதியிலும் சோதனை நடப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது தவிர அவர்களின் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் என பல்வேறு தரப்பினர் வீட்டிலும் இந்த சோதனை நீளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2020 இத்தொடர்பான வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாகவே இன்று காலை முதலே அந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் பல்வேறு படங்களை, முக்கிய படங்களை விநியோகம் செய்து வருகிறார். குறிப்பாக தற்பொழுது வெளியான அதில் லெஜெண்ட் படத்தை கூட இவர் தான் வெளியிட்டிருந்தார். பல்வேறு, அதாவது பல கோடி ரூபாய் மதிப்பிலான படத்தை தயாரித்து வெளியிடக்கூடிய பலம் பெற்ற அன்புச்செழியன் வரி ஏய்ப்பு செய்ததாக 2020 வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் வரி தொடர்பாக சோதனை என்பது நடத்தியிருந்தால் ஏற்கனவே ஒரு முறை சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கு என்றும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது எதற்காக சோதனை நடத்தப்பட்டுள்ளது, எந்தெந்த இடங்களில் அந்த சோதனை நீடிக்கிறது, எத்தனை இடங்களில் நீடிக்கிறது என்பது குறித்து தகவல் தற்பொழுது முழுமையாக வெளியாக தொடர்ந்து நாம் அது குறித்து செய்தியை சேகரித்து வருகிறோம். எத்தனை இடங்களில் இந்த சோதனை நீடும், எத்தனை தரப்பான ஆவணங்கள் கைப்பற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வரக்கூடிய நேரங்களில் வெளியாக இருக்கிறது தாரா. Daily headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஸ்டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.